நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கொழுந்துவிட்டு எரியும் அக்னிக்கு தன்னுடைய ஆறுயிர் மகளை தாரை பார்த்து அகங்காரத்தின் உச்சத்தில் ஆணவம் கொண்டிருக்கிறீர்கள். தங்களது முகத்தில் துக்கம் தென்படவில்லை. பிரஜாபதியாக இருந்து வெற்றி அடைந்த ஆனந்தம் தங்கள் முகத்தில் தெரிகிறது. ஆனால் புதல்வியை இழந்த தந்தையின் வேதனை உங்களிடம் தெரியவில்லை. தங்கள் செயலை கண்டு வேதனைப்படுகிறேன். தாங்கள் நிச்சயம் ஒரு மனித பிறவி அல்ல. தங்களுடைய வார்த்தைகள் எல்லை மீறுகிறது. தாங்கள் ஒன்றை மறந்து விட்டீர்கள். உலகில் வேதனையை அனுபவிப்பவன் சுகங்களை வேண்டுகின்றவன் ஆவான். அங்கு என் புதல்வி சாம்பலாகிக் கொண்டிருக்கிறாள். என் வாழ்வில் நான் அடைந்த பெரும் வேதனைக்கு காரணம் அவள்தான். என்னை அவமானப்படுத்தியவள். நடந்தவைகள் நன்மைக்கு, அர்த்தமற்ற வாழ்க்கைக்கு அவளே ஒரு முடிவை தந்து விட்டாள். இப்புவியில் தேவையில்லாத ஒரு சுமை நீங்கிவிட்டது. எனக்கு பழியை தேடித் தந்து என்னை பாவம் செய்த தந்தை என்று ஆளாக்கியவள் என்னை விட்டு நிரந்தரமாக நீங்கி எனக்கு விமோச்சனம் தந்தாள். சதிக்கு தாம் தந்தையாக இருக்க தவறிவிட்டீர்கள். அப்படிப்பட்ட தாங்கள் இனி இந்த உலகத்தை எவ்வாறு வழி நடத்த முடியும் என்று எண்ணுகிறீர்கள்? இன்று தாம் பிரஜாபதி எனும் அதிகாரத்தையே இழந்து விட்டீர்கள். தங்களைப் போன்ற அநியாயவாதிக்கும் துஷ்டனுக்கும் நான் மருமகனாக இருப்பதை எண்ணி வெட்கப்படுகிறேன். இனி பொறுக்க இயலாது. நான் தீர்மானித்து விட்டேன். இந்த க்ஷணம் முதல் தம்மோடு எனக்குள்ள உறவுகள் அனைத்தையும் துண்டிக்கின்றேன். இங்குள்ள தங்கள் உறவினர்கள் ஒவ்வொருவரும் என்னைப் போலவே முடிவெடுப்பார்கள் என்று நான் உறுதியாக எண்ணம் கொண்டிருக்கிறேன்.
ஏன் இவ்வாறு ஒரு காரியத்தை செய்ய துணிந்தீர்கள் மாதா? ஏன் இந்த காரியத்தை செய்தீர்கள்? நானும் என்னுடைய கடமையை ஆற்ற தவறிவிட்டேன் மாதா, என்னை மன்னித்தருளுங்கள். எனக்கு விரைந்த செல் வீரபத்ரா, அனைவரையும் பஸ்மமாக்கிவிடு. ஆணவம் கொண்டிருக்கும் தட்சணையும் அவனை சேர்ந்தவர்களையும் அடித்துவிடு. கந்தர்வர்களோ தேவர்களோ இல்லை, வேறு எந்த சக்தி உன்னை தடுக்க முற்பட்டாலும் அவர்களையும் சாம்பலாக்கிவிடு. செல், என் சதியை பஸ்மமாக்கிய தட்சனுக்கு நீ சென்று பிராணமுக்தி அடைப்பாயாக. இன்று பூலோகத்தில் பிரளயம் ஏற்பட வேண்டும். கண்டாயா தக்ஷனே, நீ செய்த செயலின் விளைவு என்னவென்று பார்த்தாயா? இங்கு நடந்தது யாகத்தின் அழிவு அல்ல, உன் இதயத்தில் குடிகொண்டிருந்த உண்மையின் அழிவு. நீ இழைத்த இச்செயல் மாபெரும் குற்றமாகும். இந்த குற்றத்திற்கு பிராயச்சித்தம் என்பது கிடையாது மகனே.
இதற்கு உனக்கு தண்டனை அவசியம் கிடைக்கும். அனுபவித்தாக வேண்டும். இப்பொழுது சென்று நீ மகாதேவரின் காலில் விழுந்து மன்னிப்பு கோரினாலும் விளைவை தடுக்க இயலாது. ஆகையால் தக்ஷனே, சர்வ நாசத்தையும் சந்திக்க தயாராக இரு, தயாராக இரு. நாசம் நேருமா, நான் அழிந்து போவேனா? இங்கு நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் கண்டீர்கள். அவற்றை பூரணமாக கண்ட பிறகு நான் அழிவேன் என்று தங்களுக்கு தோன்றுகிறதா தந்தையே? தவறாகும் பிரம்மதேவரே, சற்று கூர்ந்து கவனியுங்கள். அந்த காபாலிகன் சத்தியை என்னிடமிருந்து கவர்ந்து சென்றான். ஆனால் சத்தியை நான் அவனிடமிருந்து மீட்டு அவளுக்கு புனர் ஜென்மம் அளித்தேன். புத்தி புகட்ட வேண்டுமெனில் தாங்கள் ஏற்கனவே தோல்வியை தழுவி இருக்கின்ற அந்த மகாதேவனுக்கு அறிவுரை வழங்குங்கள். உன்னை போன்ற ஒரு மகா மூர்க்கனையும் பாவ ஆத்மாவையும் எண்ணி நான் மிகவும் மனம் வருந்துகிறேன், வேதனைப்படுகிறேன். உனது அழிவு நிச்சயமாகிவிட்டது. இருப்பினும் அகங்கார வார்த்தையோடு என்னிடம் பேசுகிறாய். நான் கூறுவதை கவனமாக கேள். மகாதேவரின் பிரதி ரூபமான வீரபத்ரன் உன்னை அழிக்கும் பணியை முடிக்க புறப்பட்டு விட்டார். எந்த சக்தி கொண்டும் அதை யாராலும் தடுத்து நிறுத்த இயலாது. உனது அழிவு நிச்சயமாகிவிட்டது. நடக்கும் என்று தாம் எதை எண்ணுகிறீர்களோ அது நிச்சயம் நடக்க போவது கிடையாது. பிரகுமுனிவரே, தாங்கள் மாபெரும் ஞானி, தாங்கள் இந்த பதிலை கூறுவீர்கள் என்று எண்ணவில்லை. நடக்காத ஒன்றையும் நடத்தி காட்டுபவர் தாங்கள் அல்லவா? தம்முடைய எண்ணம் என்ன? என்னால் இது இயலும் என்று எண்ணுகிறீர்களா? வீரபுத்திரனை தாம் அறிய மாட்டீர்களா? அவர் பலம் பொருந்தியவர், மகா சக்திகள் பொருந்தியவர். அவர் மகாதேவரின் ரூபம், மகாதேவரின் மறு உருவம். அவரை எதிர்த்து நிற்பது எந்த சக்தியாலும் இயலாது. அவரை எதிர்த்து எவர் வந்து நின்றாலும் அவர் அதோடு அழிவது நிச்சயம். நான் மட்டுமல்ல, தேவர்கள் அனைவரும் தம் சக்திகள் அனைத்தையும் ஒன்று திரட்டி வருபவரோடு யுத்தம் செய்தாலும் அவரை வென்று காட்டுவது என்பது இயலாத ஒன்றாகும். அவரை வெல்வதற்கு எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் எந்த ஒரு யோசனையும் எடுப்பவர் அழிவை தேடும் செயலாகும். தாங்கள் தம்முடைய கடமையை மறந்துவிட்டீர்கள். என் ஆணையை ஏற்பதே தங்கள் கடமையாகும். விரைந்து செயலாற்றுங்கள். அபர்தாசுரா ரக்ஷசி வேதி சதா. இந்த யஜுர் மந்திரத்தை உச்சரித்து தக்ஷன் தருகின்ற உத்தரவில் தங்கள் கவனத்தை செலுத்தி மாபெரும் மானிட சேனையை உருவாக்குங்கள். வருகின்ற வீரபத்ரனை வேரோடு சாயுங்கள். செல்லுங்கள். Thank you.
பிரஜாபதி, பிரஜாபதி தக்ஷரே! வீரபத்ரனை எதிர்த்து மகரிஷி பிருகுவின் சேனையால் எதுவும் செய்ய இயலவில்லை. தாம் செல்லும் பாதைகளில் எல்லாம் அழிவு ஒன்றை மட்டுமே உருவாக்கி செல்கிறார் வீரபத்ரன். மேலும் அதிவிரைவாக அவர் இவ்விடம் நோக்கி வருகிறார். ஆகையால் ஏதேனும் ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடி தாம் செல்வது நல்லது. போதும், நிறுத்து! பயத்தில் நீ உன் அறிவை இழந்தவனாகிவிட்டாய். என்னை ஓடி ஒளிய சொல்கிறாயா? யுத்த களத்தை விட்டு புறமுதுகிட்டு ஓடுவதா? நடக்காது! நீ மறந்து விட்டாயா, இந்த பிரபஞ்சத்திலேயே பகவான் விஷ்ணுவை காட்டிலும் உயர்ந்த சக்தி கிடையாது என்பதை தெரிந்து கொள். என்னை ரட்சிப்பவரும் அவரே, பகவான் விஷ்ணு அகிலத்தை காப்பவர். விஷ்ணுவின் கரங்களால் எவர் ஒருவர் காக்கப்படுகின்றாரோ அவர் எதையும் எண்ணி பயங்கொள்ள தேவையில்லை. இங்கிருந்து சென்றுவிடு. பகவான் விஷ்ணு தேவரே, என்னுடைய நாராயண நேசியரே, இந்த அகிலத்தை காக்கும் பரம்பொருளே, பிரபு தரிசனம் தாருங்கள். பிரபு, தாங்களே இந்த யாகத்தின் மூலமாவீர். யாகம் தமது கர்மம், ரூபம் தம் அங்கம் அல்லவா பிரபு? தம்முடைய பலத்தால் நான் இங்கு நடைபெற்ற மகா யாகத்தை துவங்கினேன். ஆனால் அழிவை விரும்புகின்ற வீரபத்ரன் எனது யாகத்தையும் என் சேனையையும் அதோடு தங்களுடைய பக்தர்களையும் அழிக்கும் எண்ணத்தோடு வருகின்றார். என்னை காப்பேன் என்று தாங்கள் வாக்களித்தீர்கள். இன்று என்னுடைய இந்த யாகத்தை ரட்சித்து தாங்கள் தந்த வாக்கினை நிறைவேற்றி காட்டுங்கள்.